ஹலோ ஃபோக்ஸ், வணக்கம் மக்களே. அண்ட் நான் தான் உங்கள் லக்ஷு. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஆல் இன்ஃபர்மேஷன் ஃபார் லீக்ஸ் வந்து மேக்ஸ் அபவுட் இந்தியா பேஜில் பார்த்துருக்கீங்க. அவங்க டெஸ்ட் ரைட் ஓட்டினாங்க, அந்த ஒரு கலர் பேட்டனோட வெஹிக்கிள், டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸோட கலர் பேட்டனோட ஓடிச்சு. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் லான்ச் ப்ரைஸ் அண்ட் இதோட மாடல் எப்படி இருக்குது அதெல்லாம் தான் பார்க்க போதும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதன் ஃபைவ் த்ரீ. அண்ட் இதுதான் கைஸ் அந்த ஒரு டெஸ்ட் ரைடு, டெஸ்ட் வெஹிக்கிள், அந்த கலர் பேட்டர்ன் மென்ஷன் பண்ணுறது டெஸ்ட் வெஹிக்கிள். அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஆர்என் ஃபைவ் வீத்துல இருக்க மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் லைட்னிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து R7 மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு நியூஸ் தந்திருந்தாங்க லான்ச் ஆகும்னு சொல்லி. லோ பவரில் அதோட லுக்கை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஆர்என் ஃபைவ் V4. மற்றபடி டிசைன், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்லைட்டஸ் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதான் 2 lakhs தான், கண்டிப்பாக 2 lakhக்கு மேலே போனால் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி யாரும் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆர்என் ஃபைவ் வந்து இன்னமும் வந்து ஒரு KTM RC 200, டியூக் 200 வந்து ஒரு சேல்ஸில் பீட் பண்ணுதுன்னா அதோட ப்ரைஸிங் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஒரு KTM RC 125, டியூக் 125 அதாவது 1.9 lakhs வருது இன்றைக்கி. அண்ட் ஸோ அதோட ஒரு நல்ல பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் ஸோ அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆர்என் ஃபைவ் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் V4 வந்துச்சுன்னா USD ஃபோக்ஸோட வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது எவ்வளோ சக்சீட் ஆகும் இந்தியாவில் அப்படின்னு தெரில, அலோவ் பண்ணுவாங்களான்னு. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் 150cc. அண்ட் சப்போஸ் வந்துச்சுன்னா வேறு லெவலுங்க. ஏன்னா அது 150cc அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வாவ் ஃபாரின் இருக்க மாதிரியே. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிப்பான்ஸ், ஃபுல்லி கம்ப்ளீட் கிளிப்பான்ஸ் வந்து ஆர்என் ஃபைவ் வெர்ஷன் 4. இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் அதாவது ஆர்என் ஃபைவ் V3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஆகுன அளவுக்கு கம்ப்ளீட் கிளிப்பான் அதாவது. அண்ட் ஸோ இப்போ வர புதுசாக வரப்போகிற வேரியண்ட்டில் V4 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பெல்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும், ஒரு ஸ்போர்ட்டிவான வண்டி. நீங்கள் வந்து சூப்பர் ஸ்போர்ட் வந்து அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி ஃபாரினில் இருக்கும் அதே மாதிரி. ஸோ அந்த பவர் இருக்கும் ஆர்என் ஃபைவ் V4 பார்த்தீங்கன்னா, லுக் எல்லாமே வெறித்தனமாக இருக்குது கைஸ். அண்ட் ஸோ வந்து இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து சொல்லியாச்சு. அண்ட் இதோட ஹார்ஸ் பவர் அதை பற்றி பேசுவோம். இப்போ இன்ஜின் கெப்பாசிட்டி அதே தான், சிசி பார்த்திங்கன்னா 155cc தான் அதுவும் இதுலையும். அண்ட் இதில் டிஸ்க் பிரேக் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சான்சஸ் இருக்குது பெருசு பண்ண. அண்ட் தென் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் அண்ட் இதோட இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா கைஸ். அண்ட் ஆர்என் ஃபைவ் V4 எக்ஸ்பெக்டட் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 90-20 hp அண்ட் 14-16 Nm ஆஃப் டார்க். வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன் பார்ப்போம் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸோ அதோட பெருசாக எதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அண்ட் டயர், இப்போ டயர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 140 தந்துருந்தாங்க. அண்ட் ஸோ இப்போ 150 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். அண்ட் அவங்க கிளச், இந்த V4 கிளச் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, A&S கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்மூத்தர் கியர் ஷிஃப்டிங், 6-speed கியர் பாக்ஸ் இதுலேயும். ஸோ இதை டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 160 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா V3 வந்து BS6 155 அண்ட் BS4 160. ஸோ இதே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். அண்ட் தென் கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு அதெல்லாம் வந்து அதே மாதிரி தான், உங்களுக்கு பாடி ஃபேரிங்கு அதெல்லாம் அதே தான். ஸோ வந்து பெருசாக வெயிட் இருக்காது உங்களுக்கு. அது ஆர்என் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அதாவது 140-150 அந்த மாதிரி கேஜி தான், 145 kg சம்திங் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சூப்பர் பைக்ஸ் அந்த லுக்கை அப்படியே அந்த DNA வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஆர்என் ஃபைவ்ல. அந்த ஆர்என் ஃபைவ் V4 அதே மாதிரி தான் இருக்கும், R3 அதே மாதிரி தான். அண்ட் R7 பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுவோம் மக்களே. அண்ட் தென் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கார்னரிங் பண்ணலாம் நீங்கள். அண்ட் விண்ட் பிளாஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் தடுக்கலாம் நீங்கள் பென் பண்ணி ஓட்டும் போது, உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி வயசு இருக்குது, ஃபேரிங் இருக்குது. அண்ட் ரெகுலர் V3 இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா. ஏன்னா கம்ப்ளீட் கிளிப்பானுங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாரின் பைக்ஸில் பார்த்துருப்பீங்க. அது இந்தியாவில் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், பார்ப்போம் வருதான்ட்டு. வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எப்படியும் வந்து ஆர்என் ஃபைவ் ஃபேன்ஸுக்கு வந்து எந்த மாதிரி மாடல் இருந்தாலும் பிடிக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிளச்சு, டவுன் ஷிஃப்ட்ஸுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ், நீங்கள் வந்து கீர் டவுன் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் அந்த A&S கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டம். அண்ட் ஸோ வந்து எப்படி ஒரு பைக் ஆர்என் ஃபைவ் V4 வந்து எப்படி லைஃப் டிஃப்ரென்ஸோடு வந்தாலும் ஆர்என் ஃபைவ் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த ஆர்என் ஃபைவ் லவர்ஸ்க்கு எந்த மாடல் இருந்தாலும் பிடிக்கும் மக்களே. அண்ட் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸோட தான் இறக்குவாங்க யமகா, ஒரு ஜாப்பனீஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்தியன் மேக்கில் தான், இந்தியாவுக்குன்னு தனியாக மேக் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS, ஸ்லிப்பர் கிளச் அதெல்லாம் ரெகுலர் மாடல்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதில் வந்து ஷூ இல்லை, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்.
டீல்ஸ் ஆன ஏபிஎஸ் பிரேக்கிங்கில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஹவாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க ஓன் மொபைல் ஆப் கொண்டு வந்துட்டாங்க, நமக்கா மோட்டர் சைக்கிள் கனெக்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்ல அப்பாச்சில எல்லாம் கொண்டு வந்த மாதிரி. ஸோ இதுலேயும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுதான் கைஸ் யமஹா 700 cc. இதோட தனி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இந்த லைட் வந்து புதுசாக வருது. ஸோ வந்து R15 V4 எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இது என்ன ரேட்டில் வந்தால் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. இதோட எக்ஸ்பெக்டட் லான்ச் வந்து வித்தின் 2021 லான்ச் ஆகிடும். ஏன்னா அது அஃபிஷியல் நோட்டீஸில் தெரிஞ்சிருக்கா சூப்பர் பைக்ஸ் வராது இந்தியாவுக்கு யமஹால இனிமே இந்த வருஷம், நெக்ஸ்ட் இயர் தான் எல்லாம். 21 வந்து 250 cc வரைக்கும் தான் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது V4 கூட சீக்கிரமே வந்தது மக்களே. ஸோ ஸ்டே டியூன். ஓகே, வில் சீ இன் அனதர் வீடியோ. டாடா, பை பை கைஸ்.